பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாஜக நாடாளுமன்ற குழு புதுதில்லியில் இன்று கூடி முக்கிய ஆலோசனை நடத்தியது. நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள நூலக அரங்கில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் மூத்த அமைச்சர்களும் பாஜக நிர்வாகிகளும் பங்கேற்றனர். வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் வியூகம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தற்போதைய அரசியல் சூழலில் பாஜக நாடாளுமன்ற குழு கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் இறுதிப் போட்டி நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. இதில் பங்கேற்றுள்ள இளம் மென்பொருள் ஆய்வாளர்கள் மற்றும் மாணவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பேசவுள்ளார். ஹேக்கத்தான் இறுதி சுற்று இன்று தொடங்கி வரும் 23rd நிறைவடைகிறது. சுமார் 44,000 குழுக்கள் 50,000 திட்டங்களை முன்வைத்து இப்போட்டியில் பங்கேற்று வருகிறார்கள். வருகிற மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ளும் ஆயத்த பணிகள் தொடர்பான எதிர்க்கட்சிகள் கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் இன்று தில்லியில் தொடங்கியது. காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் தொடங்கிய இக்கூட்டத்தில் சோனியாகாந்தி, தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் கட்சித் தலைவர்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் மக்களவைத் தேர்தல் தொடர்பாக பல்வேறு முக்கிய விவாதங்கள் நடைபெற்றன. காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சிக் கூட்டம் நாளை காலை கட்சியின் மூத்த தலைவர் சோனியாகாந்தி தலைமையில் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் விவகாரம், நாடாளுமன்ற பாதுகாப்பு அத்துமீறல் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. திருச்செந்தூரில் இருந்து சென்னை நோக்கி புறப்பட்ட செந்தூர் விரைவு ரயில் கனமழை வெள்ளத்தால் தண்டவாளம் அரித்து செல்லப்பட்ட நிலையில் வைகுண்டம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது. ரயிலில் சிக்கிய பயணிகளை படிப்படியாக மீட்டு வரும் நிலையில் அங்கு நடைபெற்று வரும் மீட்பு பணிகள் குறித்து தெற்கு ரயில்வே அதிகாரிகளுடன் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் காணொலியில் கேட்டறிந்தார். மீட்பு பணிகளை விரைவுபடுத்த ரயில்வே அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலையீட்டின் பேரில் கூடுதல் மீட்புப் படைகள் ஈடுபட்டிருப்பதாக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பேரிடர் மீட்புக் குழுவுடன் இணைந்து இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும், தற்போதைய வெள்ள நிவாரணப் பணிகளிலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை எதிர்க்கட்சி கூட்டணி தலைவர்கள் திசை திருப்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தென் மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகள், மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து மத்திய அரசு அதிகாரிகள் மற்றும் ஆயுதப்படையின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி இன்று ஆலோசனை நடத்தினார். சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் மக்களுக்கான நிவாரணப் பணிகளுக்காக அதிகபட்ச ஆதாரங்களை திரட்டுவது, மீட்புப் பணிகளை துரிதப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. வருகிற மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு 5 கொண்ட தேசிய கூட்டணி கமிட்டியை காங்கிரஸ் கட்சி அமைத்துள்ளது. இந்த கமிட்டியின் ஒருங்கிணைப்பாளராக முகுல் வாஸ்னிக் செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இக்குழுவில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் அசோக் கெலாட், பூபேஷ் பாகல், சல்மான் குர்ஷித் மற்றும் மோகன் பிரகாஷ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பெரும்பாலான பகுதிகளில் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளதாகவும், மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக கூடுதல் ஹெலிகாப்டர்களை உடனடியாக வழங்க வேண்டுமெனவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மேலும் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் 40 மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இணைப்புச் சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கியதால் ஹெலிகாப்டர்கள் மூலம்தான் அவர்களை அடைய முடியும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தென் தமிழகத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக இந்திய விமானப்படையின் இலகுரக ஹெலிகாப்டர்கள் அனுப்பப்பட்டுள்ளன. மதுரையிலிருந்து இயக்கப்பட்ட இந்த ஹெலிகாப்டர்கள் மூலம் வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களுக்கு உணவு மற்றும் மருந்து பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் இன்று வெள்ளப்பகுதியில் சிக்கி தவித்த ஒரு கர்ப்பிணி பெண், குழந்தை உட்பட 4 பேரை இந்திய ராணுவப்படை ஹெலிகாப்டர் மூலம் மீட்புப் படையினர் பத்திரமாக மீட்டனர். தென் மாவட்டங்களில் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் மக்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாகவும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தால் பாதிப்பை குறைத்திருக்கலாம் என்றும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வெள்ளம் பாதித்த தென் மாவட்டங்களுக்கு இன்று நேரில் சென்று பார்வையிட்டு நிவாரணப் பொருட்களை வழங்கிய அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், மழை வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 10 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டுமெனவும், பயிர் சேதங்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமெனவும் தெரிவித்தார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் பொன்முடி விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது.
அப்போது நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் 64.90% வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது நிரூபணமாகியுள்ளதாக கூறி பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சியை விடுதலை செய்த கீழ்கோர்ட் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்தார். அவருக்கான தண்டனை விவரங்கள் வருகிற 21 காலை 10:30 அறிவிக்கப்படும் என கூறிய நீதிபதி அன்றைய தினம் பொன்முடி விசாலாட்சி ஆகியோர் காணொலி மூலமாக ஆஜராக உத்தரவிட்டார். சென்னை மெட்ரோ ரயில்களின் சிங்கார சென்னை அட்டைகளை பயன்படுத்தும் பயணிகளை ஊக்குவிக்கும் வகையில் வருகிற 2024 மார்ச் 15 வரை 3 அதிக பயணம் செய்யும் பயணிகளை தேர்வு செய்து பரிசு பொருட்களை வழங்க மெட்ரோ நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. இதற்காக ஒவ்வொரு மாதமும் 40 பயணிகளை தேர்வு செய்து பாரத ஸ்டேட் வங்கியுடன் இணைந்து இந்த பரிசு பொருட்கள் வழங்கப்படும் என மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. வடமேற்கு சீனாவில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவானது. இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் சரிந்து இடிபாடுகளுக்குள் சிக்கி 115 பேர் உயிரிழந்தனர். 200 அதிகமானோர் காயமடைந்தனர். கான்சு பிரவசியின் தலைநகரமான லான்சோயிலிருந்து 100 தொலைவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்த பகுதியில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. உலகின் 18 பெரிய தீவாக வடக்கு அட்லாண்டிக் கடலில் அமைந்துள்ள ஐஸ்லாந்து நாட்டின் ரெய்க் ஜேன்ஸ் தீபகற்பத்தில் உள்ள எரிமலை வெடித்து சிதற தொடங்கியுள்ளது. கடந்த 1 குமரி கொண்டிருந்த நிலையில் தற்போது வெடித்து சிதறியுள்ளது. இதனால் கிராண்டாவின் பகுதியில் வசிக்கும் 4,000 மேற்பட்ட பொதுமக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். அவர்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். எரிமலை வெடிப்புக்கு சில மாதங்களுக்கு முன்பு ரெய்க் ஜேன்ஸ் தீபகற்பத்தில் 1,000 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. IPL வரலாற்றில் புதிய உச்சமாக ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணியின் கேப்டன் கம்மின்ஸை ஏலத்தில் எடுக்க இன்று கடும் போட்டி நிலவியது. அவர் கேப்டன் பொறுப்பை ஏற்று டெஸ்ட் சாம்பியன்ஷிப், ஆஷஸ் உலகக்கோப்பை என முக்கிய தொடர்களை வென்றுள்ள நிலையில் அவரை 20.50 ரூபாய்க்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஏலத்தில் எடுத்துள்ளது. அதேபோல் ஆஸ்திரேலியாவின் வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க்கை 24.75 ரூபாய்க்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஏலத்தில் எடுத்துள்ளது.